இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா அங்கே பாருங்க அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து இருக்கும் ஹலோ வியூவர்ஸ் சமயபுரம் மாரியம்மன் இந்த மாரியம்மன் பார்த்திங்கன்னா இதிகாச காலத்து கோவில் என்றாலும் விஜயநகர சாம்ராஜ்ய காலத்தில் இருந்தே இருப்பதாக வரலாறு உண்மைகள் கூறுகின்றனர் மேலும் இந்த மாரியம்மன் பார்த்திங்கன்னா எட்டு கைகளுடன் கழுத்தில் தலை மாலையுடன் சர்ப்ப கொடியுடன் ஐந்து அசுரர்களின் தலையை காலில் மிதித்து கொண்டு கம்பீரமாக வீற்றிருக்கிறாள் இந்த திருச்சியில் இருக்கின்ற இந்த சமயபுரமாரியம்மன் மேலும் பழனி தண்டாயுதபாணி கோவிலுக்கு அடுத்தபடியாக காணிக்கை அதிக வசூல் செய்து கொண்டிருக்கும் கோவில்களில் இந்த திருச்சி சமயபுரமாரியம்மன் இருக்கிறது என்று சொன்னால் அதுவும் மிகையாகாத உண்மையாகும் மேலும் இந்த மாரியம்மனை வணங்குவதன் மூலமாக உடல் உபதைகளுக்கு எதிரிகளை ஒரு தெரியாமல் அளிக்கவும் கடன்களை தூள் தூளாக்கவும் பிரிந்த உறவுகளை அழகாக ஒன்று சேர்க்கவும் தீராத நோய்களை தீர்க்கவும் நிம்மதியற்ற மனதிற்கு நிம்மதி தரவும் வாழ்க்கையில் வசந்தம் வீசவும் இன்னும் எண்ணற்ற வரங்களை அள்ளி வழங்கும் மாரியம்மன் இன்றைய கலியுகத்தில் கண்கண்ட தெய்வமாக வணங்கப்படுகிறது என்று சொன்னால் அது மிகையாகாத உண்மையாகும் பொதுவாக இந்த சமயபுர மாரியம்மனை இது போல் எவ்வளவோ சொல்லிட்டு போகிறாங்க அந்த அளவுக்கு இந்த மாரியம்மன் பார்த்திங்கன்னா இன்றைய கலியுகத்தில் கூட அதிசயங்களை நடத்திட்டு வராங்க அந்த வகையில் ஒரு டாக்டரோட வாழ்க்கையில் இந்த மாரியம்மன் எப்படி ஒரு அதிசயத்தை என்று தாங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மேலும் வீடியோவை பார்ப்பதற்கு முன்னாடி எப்பயும் போல் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை முழுமையாக பாருங்கள் அப்போ தான் இந்த அம்மனுடைய சக்தி என்ன என்பது உங்களால் உணர முடியும் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதாவது தஞ்சாவூர் மாவட்டம் கணபதி அக்ரகத்தை சேர்ந்தவர் டாக்டர் ரவிச்சந்திரன் மேலும் இவரோட வாழ்க்கையில தாங்க அந்த அற்புதமானது நிகழ்ந்துள்ளது பொதுவாக இந்த டாக்டருக்கு திருமணமாகி அவருடைய திருமண பரிசாக ஒரு சில ஆண்டுகளிலே ஒரு பெண் குழந்தை பிறந்து வளர்ந்து வந்தது மேலும் அந்த பெண் குழந்தை மீது அவங்க பெற்றோர்கள் அதாவது அந்த டாக்டரும் அவருடைய மனைவி தீராத அன்பு கொண்டு அந்த குழந்தைய அவ்வளோ அழகாக வளர்த்து வந்தாங்க பொதுவாக இப்படி அழகான வாழ்க்கையில் திடீர்னு ஒரு புயல் வந்த மாதிரி அந்த டாக்டரோட வாழ்க்கையில் ஒரு புயல் வந்துருச்சுங்க அதாவது அவங்களோட குழந்தைக்கு திடீர்னு ஒரு ப்ராப்ளம் வந்து அந்த ப்ராப்ளத்தை வந்து சரி செய்ய முடியாமல் அந்த டாக்டர் போய் தகச்சு நின்றுட்டார் தகைச்சு நின்றுது மட்டும் இல்லாமல் எவ்வளவோ முயற்சி பண்ணியும் அந்த பொண்ணை காப்பாற்ற முடியாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டார் இதனால் அந்த டாக்டரும் சரி அந்த டாக்டரோட குடும்பமும் சரி அவரோட மனைவியும் சரி இந்த பெண் குழந்தையை எண்ணி ரொம்பவே வருத்தப்பட்டாங்க பட் வருத்தப்பட்டது இல்லாமல் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் டெய்லியுமே வந்து அளவுக்கு அதிகமாக அழுதுகிட்டு இருந்தாங்கன்னு தான் சொல்லணும் மேலும் இந்த டாக்டருக்கு அவ்வளோவா கடவுள் மேலே நம்பிக்கை இல்லைன்னு தான் சொல்லணும் அதனால் என்னவோ இவர் கடவுள்கிட்ட போகிறத நிறுத்தாமல் அவருக்கு தெரிஞ்ச டாக்டர்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்துக்கிட்டு இருந்துருக்கிறாரு ஆனால் அவங்க கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் போனாலும் வந்து எந்த ஒரு பதிலும் கிடைக்காம அது வந்து தோல்வியில தான் முடிஞ்சது தோல்வியில் முடிஞ்சதுனால இந்த டாக்டருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ரொம்பவே குழம்பி போயிருந்தாரு இப்படி குழம்பு போயிட்டு இருந்த இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வந்து அவர் டெய்லியும் வெளியே போன பிறகு அந்த டாக்டரோட தாயார் பார்த்தீங்கன்னா வந்து அந்த சமயபுர மாரியம்மன் மீது அதிக அன்பு கொண்டவங்களாக இருந்தாங்க அதனால அந்த கோவிலுக்கு டெய்லி இந்த பெண் குழந்தையை எடுத்துட்டு போய் அந்த அம்மன் மின்னாடி போட்டு நீதான் இந்த குழந்தையை காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி மனசு விட்டு அந்த அம்மன் முன்னாடி அழுவாங்களாம் இப்படியே ஒவ்வொரு நாளும் அழுதுட்டு இருப்பாங்களாம் மேலும் அந்த கோவிலில் ஒரு மகா பெரியவர் கூட இருந்திருக்கிறாரு அவர் என்ன சொல்லுவார்னா கண்டிப்பாக இந்த குழந்தைய அந்த கடவுள் காப்பாற்றுவாங்க அந்த அம்மன் காப்பாற்றுவாங்க நீங்கள் நம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்படியே வந்து ஒவ்வொரு நாளுமே வந்து இந்த டாக்டரோட தாயார் பார்த்திங்கன்னா இந்த கோவிலில் போட்டுட்டு அந்த மகா பெரியவர்கிட்ட வந்து நீங்கள் தான் எப்படியாவது காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே இருந்தாங்களாம் இப்படி பல நாட்கள் கடந்த பிறகு ஒரு சில டாக்டர்கள்லாம் வந்து என்ன உடனே அறுவை சிகிச்சை பண்ணணும் அப்படி இல்லைன்னா வந்து ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க சொன்ன உடனே இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அறுவை சிகிச்சை பண்ணாலும் பிரச்சனை பண்ணாட்டியும் பிரச்சனையே என்ன பண்றதுன்னு ரொம்பவே அந்த டாக்டர் வீட்ல எல்லாரும் குழம்பி போயிட்டாங்க குழம்பி போனவங்க என்ன பண்ணாங்கன்னா அன்று இரவு அதாவது அன்று இரவு ஆறு மணி அளவில் வந்து அந்த கோயிலுக்கு போய் அதாவது அந்த மாரியம்மன் கோவிலுக்கு போய் முன்னாடி அந்த குழந்தைய போட்டுட்டு அந்த மகா பெரியவர்கிட்ட வந்து கேட்டிருக்கிறாங்க இந்த மாதிரி அறுவை சிகிச்சை பண்ண சொல்கிறாங்க பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாங்க உடனே அந்த மகா பெரியவர் கொஞ்சம் நேரம் வந்து தியான நிலையில் இருந்துட்டு அவர் வந்து பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்கிறாங்க சொன்ன உடனே இவங்களும் வந்து சேரின்ட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க மேலும் இந்த டாக்டர் பார்த்தீங்கன்னா அதாவது அந்த பெண்ணோட டாக்டர் பார்த்தீங்கன்னா வந்து அவருடைய தெருவுக்கு வரத்துக்கு முன்னாடியே வந்து முன்னாடியே வந்து நின்று பார்ப்பாரா ஏதாவது கூட்டம் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி அந்த கூட்டம் இல்லைனா தான் அப்பா நிம்மதியாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லி போவாராம் அந்த அளவுக்கு இவரும் வருத்தப்பட்டுட்டே இருந்தாராம் ஒரு சில காலகட்டத்துக்கு பின்னாடி மருத்துவத்துக்கே சவால் விடுற அளவுக்கு அறுவை சிகிச்சை நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாரும் முடிவு பண்ணி அந்த குழந்தைக்கு அறுவை சிகிச்சைக்காக அந்த குழந்தைய மருத்துவமனையில் சேர்த்துருக்குறாங்க அந்த குழந்தைய மருத்துவமனையில் சேர்த்த பின்னாடியும் கூட அந்த டாக்டரோட தாய்க்கும் சரி அந்த டாக்டரோட மனைவிக்கும் சரி அதில் விருப்பமே இல்லாமல் ரொம்பவே பயந்து போயிருந்தாங்க பயந்து போனவங்க அந்த மாரியம்மனை நினச்சி உருகி உருகி வேண்டிகிட்டு இருந்தாங்க வேண்டிகிட்டு இருந்த அந்த நேரத்தில் மருத்துவத்திற்கே சவால் விடும் வகையில் ஒரு பெரிய மாற்றமானது நிகழ்ந்திருக்கிறது அந்த டாக்டர்களை குழம்பும் வகையில் அந்த பெண்ணுக்கு திடீர்னு ஒரு மாற்றம் கண்டு அந்த அறுவை சிகிச்சையை நடத்த முடியாமல் அப்படியே கைவிடப்பட்டிருக்கிறது மேலும் அது மட்டும் இல்லாமல் திடீர்னு இந்த பொண்ணுக்கு எப்படி இவ்வளோ சீக்கிரம் சரியாச்சு அப்படிங்கிற மாதிரி மருத்துவர்கள் எல்லாருமே குழம்பு போயிட்டாங்க உடனே இந்த டாக்டருக்கும் பார்த்தீங்கன்னா அதாவது அந்த பெண்ணோட அப்பாவாக இருக்கிறாரு பார்த்தீங்கன்னா அவருக்கும் வந்து உடனே என்ன இது இவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குது அறிவியலே மாற்றி அமைக்கிற அளவுக்கு இப்படி ஒரு சக்தியாக அப்படிங்கிற மாதிரி எண்ணி உடனே அவரும் அந்த சமயபுர மாரியம்மன் காலடியில் போய் விழுந்து அந்த அம்மனை நினைச்சு அவ்வளோ ஆனந்தம் ஆனாருன்னா அது மிகையாகாத உண்மையாகும் பொதுவாகவே இந்த மாதிரி வந்து வாழ்க்கையில் வந்து ஏதாவது ஒரு மாற்றத்தை நிகழ்த்துவது அப்படிங்கிறது அந்த தெய்வ சக்தியால் தான் முடியும் அப்படிங்கிறத நிரூபிப்பதற்காகவே அந்த மாரியம்மன் இப்படி ஒரு திருவிளையாடலை நடத்தினாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுகிறது பொதுவாக ஒரு விஷயத்தை நீங்கள் உணரணும் ஒரு கடவுள் வந்து நமக்கு ஒரு குழந்தைய கொடுத்துட்டு அந்த குழந்தைய இன்றையோ நாளைக்கோ அப்படிங்கிறது இருந்தால் அது ரொம்பவே கஷ்டமான விஷயமாக தான் இருக்கும் அந்த மாதிரி தான் இந்த டாக்டரோட வாழ்க்கையிலையும் வந்து ரொம்பவே இது கஷ்டமான சூழ்நிலைகளை ஏற்படுத்திடுச்சு கடைசியாக ஒரு வழியாக அந்த பெண்ணை அதாவது அந்த குழந்தைய அந்த கடவுள் ரொம்பவே அற்புதமாக காப்பாற்றி இன்றைக்கி அந்த குழந்த பார்த்திங்கன்னா ஒரு இன்ஜினியரோட மாப்பிளைக்கு மனைவியாக ஒரு குழந்தைக்கு தாயாக இருக்கிறாள் என்று சொன்னால் அதுவும் மிகையாகாத உண்மையாகும் மேலும் இன்றைய கலியுகத்தில் அதாவது பல வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த அற்புதத்தை வந்து அந்த மாரியம்மன் நிகழ்த்தியிருக்கிறாங்க பொதுவாக இந்த மாரியம்மன் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் வந்து விதவிதமான அற்புதங்களை நடத்தியிருக்கிறாங்க என்று சொன்னால் அது மிகையாகாத உண்மையாகும் அதற்கு சான்றாக தான் இந்த வீடியோவில் இன்றைக்கி ஒரு சில தகவல்களை பார்த்துருப்போம் அதாவது ஒருத்தரோட வாழ்க்கையில் நடந்த தகவல்களை பார்த்துருப்போம் உண்மையாலுமே இன்றைய காலகட்டத்தில் இதை கேட்கும்போது போது நமக்கு தான் இருக்குது அதாவது இன்றைய காலகட்டத்தில் இது கேட்கும்போது போது தான் இருக்கும் ஆனால் இது உண்மையாலுமே நடந்த ஒரு சம்பவம் என்பதும் குறிப்பிடத்தக்கது பொதுவாக இந்த சமயபுரம் மாரியம்மன் பத்தி இது போல ஏகப்பட்ட அதிசயங்களை சொல்லிக்கொண்டே போகலாம் மேலும் அதே போல் அந்த டாக்டர் பார்த்திங்கன்னா வந்து அன்று முதல் இந்த சமயபுரம் மாரியம்மனை வந்து அவங்களோட சாமியாகவே நினச்சி ஒவ்வொரு வருஷமுமே வந்து அந்த கோவிலுக்கு போய் அந்த அம்மனை கும்பிட்டு வருவாங்களாம் அது மட்டும் இல்லாமல் அந்த டாக்டரோட வாழ்க்கையில் எது நடந்தாலும் சரி அது கஷ்டமாக இருந்தாலும் சரி சந்தோஷமாக இருந்தாலும் சரி அந்த அம்மன் கிட்ட தான் முதல்ல சொல்லுவாராம் அந்த அளவுக்கு அந்த அம்மன் மீது தீராத அன்பு கொண்டுட்டாராம் அந்த டாக்டர் அந்த டாக்டர் மட்டும் இல்லாமல் அந்த டாக்டர் குடும்பமும் அவ்வளோ ஒரு அண்மன் மீது அன்பு கொண்டவராங்க மாறிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த டாக்டர் குடும்பம் ஒவ்வொரு வருஷமுமே வந்து பண்டிகை நடக்கும்போது அந்த அம்மன் கோவிலுக்கு போய் அம்மனுக்கு பொங்கல் வைக்கிறது புடவை சாத்துறது ஏற்றுறது போன்ற எல்லா நேர்த்தி கடன்களையும் ஒவ்வொரு வருஷமுமே வந்து நிறுத்தாமல் செஞ்சிட்ருக்குறாங்களாம் அது மட்டும் இல்லாமல் அந்த அம்மனே வந்து காப்பாற்றிய அந்த பெண் குழந்தை கூட வந்து அந்த கோவிலுக்கு வருஷம் தவறாமல் போய்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லுகின்றனர் அதே போல் இந்த கோவிலில் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு மக்களை தவிர வெளி மாநிலங்களிலிருந்தும் நிறைய பக்தர்கள் இந்த அம்மனை பார்ப்பதற்கு வருகின்றனர் மேலும் அந்த அம்மனுடைய சக்தியை நிரூபிப்பதற்காகவே இப்படி ஒரு சான்று கூட இருக்கிறது என்று சொன்னால் அதுவும் மிகையாகாத உண்மையாகும் மேலும் எவ்வளோ சக்தி வாய்ந்தால் இந்த சமயபுரம் மாரியம்மன் பார்த்தீங்கன்னா திருச்சியில் தாங்க இருக்குது மேலும் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வருஷமுமே வந்து இந்த அம்மனுக்கு வெகு விமர்ச்சியாக திருவிழா நடைபெறும் அதே போல் இன்னும் கொஞ்சம் மாதத்தில் பார்த்தீங்கன்னா அம்மன் பச்சைப்பட்டினி விரதம் மேற்கொண்டு சித்திரை மாதம் தேர் திருவிழா நடைபெற காத்து கொண்டிருக்கிறாங்க மேலும் அந்த காலகட்டத்தில் ஏதாவது கோவிலில் அதிசயம் நடந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலில் போடப்படும் மேலும் அதெல்லாம் பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் இன்றைக்கி பார்த்தா இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தெரியாதவங்களும் இந்த சமயபுரம் மாரியம்மனுடைய அதிசயங்களை பற்றி இந்த வீடியோவை முழுசா பார்த்துருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் மேலும் இது போல இன்னும் புதிய மாரியம்மன் பற்றி அதாவது புதிய கோவில் பற்றி தெரிந்து கொள்ளும் நீங்க நினச்சிங்கன்னா நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணுங்க எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருங்க நன்றி